லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். உடனடியாக பல்வேறு துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனே காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் நடந்ததன் பின்னணி என்ன? இந்த ரவுடிகளை கண்காணிக்கிற போலீஸ் இருக்குல்ல, அவங்க வந்து மானிட்டர் பண்ணலாம். ஆக்சுவலா ஆம்ஸ்டாங் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார், அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கார், அவரோட உயிருக்கு த்ரெட் இருக்கா? ஸோ அந்த ஆம்ஸ்டாங் கொலை ஏற்படுத்தின அதிர்ச்சி உடனே கமிஷனர் மாற்றினாங்க, சட்டம் ஒழுங்கு டிஜிபி தூக்கி சென்னை கமிஷனராக போட்டாங்க. திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாரும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. 11 பேர் கைது பண்ணால் கூட உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ போலீஸ்க்கு என்னென்னா, இப்போ புது கமிஷன் வந்திருக்காரு, அவர் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பார், நமக்கு வெளியில் தெரியாது. இவர்கள் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வெளியிட்டாங்க. குற்றவாளிகள் செஞ்சுக்காங்க, பாருங்க, ஹைகோர்ட் வேற கண்டிச்சிருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ் ஏன் வந்ததுன்னு. எல்லா டிவிலையும் எப்படி வரலாம்? புழலேரியில் வெஜிடேரியன் நகரில் போகிறான், ஒரு ஷெட்டில் போயிருக்கான், அதை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. போனவங்களுக்கு போலீஸ்க்கு அதிர்ச்சி என்னென்னா, உள்ளேருந்து துப்பாக்கியால் சொல்கிறான் அவன். அப்போ அந்த துப்பாக்கி அங்கே பதுக்கி வச்சிருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கான், அங்கே தான் அவன் நோக்கி ஓடி இருக்கான். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரவுடிகள்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குன்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். திருவேங்கடத்தில் மட்டும்தான் கள்ள துப்பாக்கி இருந்தால், ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க சாட்சியங்களை கலெக்ட் பண்ணனா, அவனை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும்ல. அப்போ நீங்கள் அவனை கேர்ஃபுல்லாக கொண்டு போகலைன்னா உங்கள் போலீஸ் ஃபெயிலியர் தானே அது. கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வருதில்ல இந்த என்கவுண்டர்னால. என்னடா முக்கியம்? அப்போ எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க? அப்போ ஏதோ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க. இப்போ தான் இங்கே தான் முதல்வர் வந்து இந்த தெளிவாக இருக்கார். சரி, இனிமேல் போலீஸ் அதிகாரிகளை மாற்றி பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட்லாம் யார் நிர்வகிக்கிற? செக்ரட்டரி டு த ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அவங்கள மாற்று, வேறு வழி இல்லை. இப்போ அருணை மாற்றினாங்க, ஒரு திறமையான அதிகாரி தான். பட் அவருக்கப்புறம் தான் இந்த என்கவுண்டர் நடக்குது. சரி, இது ரொம்ப கெட்ட பேர் கொண்டுறது. நீங்கள் முதலில் ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஆட்களை வந்து வெட்டியிருக்காங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆம்ஸ்டாங் கொலை காவல்துறையின் தோல்வியா? அந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கொன்று செய்யப்பட்டது, அதுவும் தோல்வியா? ஏன் பல்வேறு துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள்? ஏன் உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டார்? இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது, அதுவே காவல்துறை தோல்வியோ அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடந்தன. அதுக்கப்புறம் அந்த வழக்கில் உடனுக்குடனே 3 மணி நேரத்தில் குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதாவது விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். உடனடியாக பல்வேறு துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனே காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். இப்போது செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் நடந்ததன் பின்னணி என்ன? உண்மையில் அரசாங்கம் செயலாளர்களை அதிகாரிகளை மாற்றுவது மூலம் எதை சொல்ல விரும்புகிறது? இல்லை, அதாவது அரசாங்கத்துடைய முகம் வந்து போலீஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த போலீஸோட செயல்பாடுகள் தான் அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை பற்றின ஒரு நல்லதாக கெட்டதாக நல்லா பண்ணுறாங்களா இல்லையா, நிர்வாகம் எப்படி இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் அந்த போலீஸோட செயல்பாடுகள் மூலமாக மக்கள் வந்து கணிப்பார்கள் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், உதாரணமாக கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி, அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து திமுக கவர்மெண்ட் சந்திச்சுது. ஏன்னா வந்து ஏன்னா போன வருஷம் தான் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க. அது 23 பேர் இறந்து போன விஷயத்தில் பாடமே கற்றுக்காத அதை கள்ளச்சாரத்தை ஒழிக்கிற விஷயங்கள் நடக்காமல் கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் ஒரு 67 பேர் செத்து போனாங்கன்னா அது மக்கள் வந்து இது வந்து போலீஸோட ஃபெயிலியர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அங்கே எல்லாரையும் அதிகாரிகளை மாற்றினாங்க, கலெக்டரை மாற்றினாங்க, எல்லாமே மாற்றுறாங்க. அது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்ன்ற மாதிரி அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பெயரை துடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஆக்சுவலாக. அது உண்மையிலேயே பலனளிக்குமானா வந்து அடுத்து வர நாட்களில் எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து தான் அது அமையும் ஆக்சுவலாக. அந்த விஷயங்கள் அப்படி பண்ணிடும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட கொலை வந்தது. ஆம்ஸ்டாங்கோட கொலைன்றது ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க ஒரு விஷயம். அது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், அவருக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நல்ல பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் மோசம் இருட்டான பக்கம் இருக்குது. இந்த கொலை நடந்தது வந்து அந்த இருட்டான பக்கத்தில் நடந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம. அது 2015 அவருடைய ஃப்ரெண்டு தென்னரசு அவர் கொலை செய்யப்பட்டார், அதோட தொடர்ச்சியாக இல்லை அது வந்து பின்னாடி ஆருத்ரா விஷயங்கள் ஏதோ பேசுகிறாங்க, அது மூலமாக ஆற்காடு சுரேஸ்வரர் அதனால் வந்து அந்த ஏற்பட்ட தகராறில் ஆம்ஸ்டாங்காளுங்க அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு ஏதோ சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. அதுக்காக ஆற்காடு சுரேஸ்வரர் தம்பி பழி வாங்குறதுக்காக போனான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த என்டையர் விஷயங்களும் வந்து இந்த ரவுடிகளை கண்காணிக்கிற போலீஸ் இருக்குல்ல,
அவங்க வந்து மானிட்டர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார், அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கார், அவரோட உயிருக்கு த்ரெட்டு இருக்கா, அவருக்கு யாரால் ஆபத்து ஆபத்து வரும், அவருடைய எதிரிகள் யார் வெளியில் இருக்கான், யார் ஜெயிலில் இருக்கான், வெளியில் வந்தவன் என்ன பண்ணுறான், இவரை கொலை பண்ண இவரை கொலை பண்ணுறதுக்காக திட்டம் போட்டிருக்கானா, அவனுடைய செல்ஃபோன்லாம் மானிட்டர் பண்ணணும்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அரசியல் தலைவருக்கு என்ன த்ரெட்டு இருக்குன்றதெல்லாம் பார்த்து மானிட்டர் பண்ண வேண்டிய வேலை போலீஸ்து. அது வந்து சாதாரண ரவுடியை ஏன் மானிட்டர் பண்ணுறாங்கன்னா அவன் என்ன மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுட்டு இருக்கான், இல்லை அவன் ஏதாவது பிளான் வச்சுருக்கானா, இதெல்லாம் வந்து அந்த உள்ளூரில் இருக்கிற இன்டெலிஜென்ஸு, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அட்டாச்சாக இருக்கிற ஸ்பெஷல் பிரான்ச்சு இன்டெலிஜென்ஸோட ஐஎஸோட வேலை, அவங்க வந்து பண்ணணும் இதை. அப்போ இன்கா அப்போது ஆம்ஸ்ட்ராங்கோட உயிர் கச்சூரத்தில் இருந்தால் ஆம்ஸ்ட்ராங்க்கு சொல்லியிருக்கணும்ல, அவர் துப்பாக்கி வச்சுருக்கார் கையில், அவர் தன்னை தற்காத்து பாருன்னு விட்டா கடைசியில் அது கொலையில் முடிஞ்சது. ஆக்சுவலாக அது போலீஸோடைய ஒரு ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது, அது எவ்வளோ தூரம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் ஆளுங்க யாருன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி எதுவும் வரலை அப்படின்றாங்க. ஸோ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை ஏற்படுத்தின அதிர்ச்சி உடனே கமிஷனர் மாற்றினாங்க, அடிஷனல் இவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி தூக்கி சென்னை கமிஷனராக போட்டாங்க. சரி, அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அவர் வந்து நேர்மையான அதிகாரி, ஒரு விஷயத்தில் வந்து கடைசி வரையும் பாட்டம் ஆஃப் தி கேஸ் வரையும் போய் பார்த்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார். ஏன்னா இந்த விஷயத்தில் திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாரும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க, 11 பேர் கைது பண்ணால் கூட உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ போலீஸ்க்கு என்னென்னா, இப்போ புது கமிஷன் வந்திருக்காரு, அவர் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பார், நமக்கு வெளியில் தெரியாது. இவர்கள் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வெளியிட்டாங்க, குற்றவாளி செஞ்சுக்காங்க, பாருங்க ஹைகோர்ட் வேற கண்டிச்சிருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ் ஏன் வந்ததுன்ட்டு. ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் கண்டிச்சிருக்காரு, எல்லா டிவிலையும் எப்படி வரலாம் அப்படின்னு. ஆமாம், அது கேட்டிருக்காரு அது. ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, இவங்க தான் உண்மை குற்றவாளிகள், இவங்க தான் கொலையில் ஈடுபட்டாங்க, ஓகே அதை ஒத்துக்கிறோம், அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்றது நம்ம மறுக்கிறது இல்லை, அது வீடியோவும் காமிக்கிறது ஓகே ஒத்துக்கிறோம். ஆனால் அவங்களை தூண்டி விட்டவங்க யார், என்ன காரணத்தினால கொலை பண்ணாங்க, வெறும் ஆற்காடு சுரேஷை வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆளுங்க போட்டு தள்ளிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினாலயா, இல்லை அப்படி எதுவும் அவங்க அவங்க ஆள் போட்டு தள்ள மாதிரி இல்லாமல் மாதிரி எதுவும் இங்கே இல்லை. அந்த கேஸில் கூட ஆம்ஸ்ட்ராங்கை வந்து விடுவிச்சிட்டாங்கன்றதான் பாயிண்ட் இருக்காங்க. இல்லை அவருக்கு இல்லை அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா சொல்கிறாங்க, அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் இது ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னு ஆற்காடு சுரேஷோட தம்பி நினைக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன், அந்த பாயிண்ட்ல சொல்ல வந்தேன். ஆற்காடு சுரேஷோட தம்பி அந்த பொன்னை பாலு இருக்கானே, அவன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க தான் போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பழிவாங்கிற செயலில் ஈடுபட்டானா, இல்லை இதுக்கு பின்னாடி பல பேரும் பொதுவாக பேசுகிற ஆர்வத்தர விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அப்போ தான் அதுதான் பாட்டம் ஆஃப் தி கேஸில் இந்த கமிஷனர் போவார்னு நல்லா எதிர்பார்க்குறேன். இதுக்கு நடுவில் தான் இந்த குற்றவாளிகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, சாட்சியங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, நாட்டு வெடி உண்டு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குன்றாங்க. இதில் அதிர்ச்சி தரத்தக்க தகவல் இது மாதிரி தான், நாட்டு வெடி உண்டு வந்து மணலியில் இருக்குதுன்னு சொல்கிறான் அந்த திருவேங்கனம், அவனை கூட்டின்னு போகிறாங்க. போகிற வழியில் மாதவரத்தில் இயற்கை உபாதைன்னு இறங்குறான், இறங்கி போகிறவன் திடீர்னு காணா போகிறான். இது சென்னை மாதிரி இடத்துல வந்து ஒரு நெருக்கடியான இடத்துல காணா போச்சுன்னா திடீர்னு இறங்கி ஓடி தப்பி ஓடினானா கண்டுபிடிக்கலாம், மாதவரம் கண்டுபிடிக்க முடியாது. மாதவரம் மாதிரி இடம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் அவன் இறங்கி ஓடும்போது ஒரு போலீஸ் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 போலீஸாவது இருப்பாங்க, எப்படியே வந்து ஓடுறவனை வந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பரந்த ஏரியாவில் ஓடிட்டு இருக்கான், இல்லை பெரிய நெருக்கடியாக இல்லாத இடத்துல ஓடிட்டு இருக்கான், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு ஓடினாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஓட்டத்தில் பூந்து பூந்து ஓடலாம், பாரிஸ் கார்னரில் ஓடினா கண்டுபிடிக்க முடியாது, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஓடினா கண்டுபிடிக்க முடியாது, மாதவரத்தில் ஓடினா ஏன் கண்டுபிடிக்க முடியாது, நிச்சயமாக தெரியும். ஆனால் அப்படி ஓடுறவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து மணலிக்கும் போல அவன் என்ன பண்ணுறான், புழலேரியில் வெஜிடேரியன் நகரில் போகிறான், ஒரு ஷெட்டில் போயிருக்கான், அதை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. போனவங்களுக்கு போலீஸ்க்கு அதிர்ச்சி என்னென்னா, உள்ளேருந்து துப்பாக்கியால் சொல்கிறான் அவன், அப்போ அந்த துப்பாக்கி அங்கே பதுக்கி வச்சிருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கான், அங்கே தான் அவன் நோக்கி ஓடிருக்கான், அவன் துப்பாக்கி பதுக்கி வச்சிருக்கிறத இவங்ககிட்ட சொல்லவே இல்லை, நாட்டு வெடி உண்டு இருக்கிறத தான் சொல்லியிருக்கான், அங்கே தான் போயிருக்காங்க. அப்போது இவன் மொத்தம் வந்து துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி இவனுக்கு எப்படி வந்துன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரவுடிகள்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குன்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம், அதில் நோட் பண்ண வேண்டியது. அப்போ துப்பாக்கிகள் எப்படி வருது, இந்த கள்ள துப்பாக்கிகள் பீகார்லேருந்து வருதா, அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த போலீஸுக்கு இருக்குது. திருவேங்கடத்தில் மட்டும்தான் கள்ள துப்பாக்கி இருந்தா, இல்லை இந்த புடிவெட்ட 10 பேரும் கள்ள துப்பாக்கியில் வச்சு எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்கான் தெரியலையே, நேச்சுரலி எழுற சந்தேகம் தானே. அப்போ இவங்களை தப்ப விட்டது வந்து போலீஸோட லேப்ஸ், இவங்களை தப்ப விட்டது போலீஸோட லேப்ஸு. அது என்கவுண்டர் பண்ண விஷயம் வந்து எங்களை சுட்டா நான் சுட்டேன் அப்படின்னா, அவனுக்கு கையில் கட்டின்னு போகக்கூடாது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் என்னன்னா வந்து விசாரணை கைதிகளை வந்து கைவிலங்கெல்லாம் போட்டு கூட்டு போக முடியாது அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஆனால் நீங்கள் அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும், முக்கியமான கொலையில் வந்து அரெஸ்டான ஒருத்தனை ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க சாட்சியங்களை கலெக்ட் பண்ணனா, அவனை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும்ல. அப்போ நீங்கள் அவனை கேர்ஃபுல்லாக கொண்டு போகலன்னா உங்கள் போலீஸ் ஃபெயிலியர் தானே, அது போலீஸ் ஃபெயிலியர், அது கிளியர் போலீஸ் ஃபெயிலியர், அவனை சப்போர்ட்டு போலீஸ் ஃபெயிலியர். அப்புறம் அவனை பிடிக்கும்போது எங்களை சுட அவன் சுட்டா நாங்களும் சுட்டோம் அப்படின்னு சொல்கிறது, சரி நீங்கள் சொல்கிறதே நம்புகிறோம், நீங்கள் என்கவுண்டர். ஆனால் ஒரு என்கவுண்டர் அப்படின்னா
போலீஸ்க்கு வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுல பல சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஈவன் இந்த தப்பி போனான் இல்லையா, தப்பி போனதே வந்து அந்த அந்த கூட்டின் போன போலீஸ்காரங்களுக்கு அவங்க சர்வீஸில் வந்து பலவிதமான ரிமார்க்ஸ் வரும். சுட்டாரில் என்கவுண்டர் சுட்டாரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் பலவிதமான என்கொயரியை ஃபேஸ் பண்ணுவார். அவர் சில சமயம் சில கேஸ் வந்து ரிட்டையர் ஆகிற வரையும் போகும். அந்த வெள்ளத்துறைக்கு அப்படி தான் போய் அவரை சஸ்பெண்ட் பண்ண கடைசி நேரத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. அப்புறம் மறுபடியும் ஸ்டாலின் தலையிட்டு அதை வந்து அவரை சேர்த்து ரிட்டையர் ஆக விட்டார். அவர் ஆக்சுவலாக அது மாதிரிலாம் சங்கடம் இருக்குது. போலீஸே லெஃப்ட் டு தம்செல்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கவுண்டரை வந்து சங்கடமான ஒரு விஷயம், அதை அவாய்ட் பண்ணால் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அவன் சர்வீஸில் வந்து ஒரு பிளாக் மார்க்காக போயிடும். பிளாக் மார்க் யாருக்கு? போலீஸ் போலீஸ்க்கே போயிடும். அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கே போயிடும். ஏன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வருவான், என்கொயரி பண்ணுவான். கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வருதில்லை இந்த என்கவுண்டர்னால. என்னடா முக்கிய அப்போ எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏதோ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க, அவரை சுடப்பட்டு சுட்டதன் மூலமாக நீங்கள் உண்மை குற்றவாளிகளை மறைக்க பார்க்குறீங்கன்ற ஒரு விஷயம் வருது இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுன்னா இப்போ தான் இங்கே தான் முதல்வர் வந்து இந்த தெளிவாக இருக்கார். சரி, இனிமேல் போலீஸ் அதிகாரிகளை மாற்றி பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட்லாம் யார் நிர்வகிக்கிற? செக்ரட்டரி டு த ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. அவங்கள மாற்று, வேறு வழி இல்லை. அவங்க தான் மேலேருந்து அவங்க தானே கண்காணிக்கிறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. விரும்ப அதிகாரியை மாற்றி அருணை மாற்றினாங்க, ஒரு திறமையான அதிகாரி தான். பட் அவருக்கு அப்புறம் தான் இந்த என்கவுண்டர் நடக்குது. சரி, இது இது ரொம்ப கெட்ட பேர் கொண்டுறது. இன்றைக்கி மதுரையில் ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஆட்களை வந்து வெட்டி போட்டுக்கா வெட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அது, சரி கவர்மெண்ட்டு மேலே பெரிய ஒரு பிளாக் மார்க் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். சரி, அப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற செக்ரட்டரியை மாற்றணும், ஹோம் செக்ரட்டரியை மாற்றணும், ஹோம் செக்ரட்டரியை மாற்றி போடுங்கன்னு அமுதாவை மாற்றினாங்க. அமுதா இத்தனைக்கும் நல்ல ஆஃபீஸர் தான். சில சமயம் நல்ல ஆஃபீஸர்கள் வந்து சில சமயம் பலியாகிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். என்ன காரணத்தினால பலியாக நினைக்கிறீங்க? முக்கியமாக இதெல்லாம் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் வந்து அரசாங்கத்தோட முகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது அது போலீஸோட ஃபெயிலியராக இருக்கும்போது அது நேரடியாக ஸ்டாலினோட நிர்வாகத்தை பற்றின ஒரு கேள்வியை தான் எழுப்புறதுனால, பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குறதுனால, வேறு வழி இல்லை, நம்ம வந்து நிர்வாகத்தில் வந்து கவர்மெண்ட்டை நோக்கி வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறதுனால இனிமேல் போலீஸை பற்றி நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை, ஒரு முக்கியமான அதிகாரியை கமிஷனாக போட்டோம், இது நடந்து போச்சு, அது வெயிட் பண்ணி அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பார்க்கலாம், நிர்வாக கவர்மெண்ட்டில் வந்து இந்த அதிகாரியை மாற்றுறது தான் பெட்டராக இருக்கும்ன்ட்டு நேராக ஹோம் செக்ரட்டரி மேலே கை வச்சுட்டு அவர் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோ சீக்கிரம் உள்துறை செயலாளர்கள் மாற்றப்படுவதில்லை? இல்லை, ஆக்சுவலாக திமுக ஆட்சிக்கு வந்தபோது பிரபாகரன் தருந்தார், அதுக்கப்புறம் பனீந்தர் ரெட்டி வந்தார். பனீந்தர் ரெட்டிக்கு அப்புறம் தான் இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மா வந்து உண்மையிலேயே திறமையான ஆஃபீஸர். 2015 சென்னை ஃபில்ட்ஸ் வந்தபோது செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பல ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாயெல்லாம் சுத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த ஏரியாலாம் சரியாச்சு. அந்தளவுக்கு தைரியமாக செயல்படுறவங்க. கலைஞர் இறந்து போனபோது அந்த அடக்கத்துலேருந்து அவங்க தான் அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. அதை சுறுசுறுப்பாக அவங்க தான் செயல்பட்டுருந்தாங்க. அது அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கணும்னு கொண்டு ஹோம் செக்ரட்டரியாக வச்சாங்க வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த அவங்களுக்கும் இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கும் சரியான ஒரு ரேப்போர் இல்லை. அவங்க வந்து சரியாக கோஆர்டினேட் பண்ணி செயல்படலை அப்படின்றது போலீஸ் தரப்பு ஐபிஎஸ் தரப்பில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு ஐபிஎஸ் தரப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி பண்ணலை அப்படின்றது அமுதா வந்து அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணலை அப்படின்னு. அதாவது இந்த வெள்ளத்துறை விஷயத்திலே சொல்கிறேன் நான், அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் ஆக்சுவலாக. அப்புறம் ஆனால் அவங்க வந்து அஃபிஷியல் ப்ரொசீஜர் படி ஒருத்தர் மேலே ஒரு ஏதாவது பெண்டிங் கேஸ் இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்றது ஒரு ரூலாக இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் அவங்க பண்ணாங்க. ஆனால் அவர் நல்ல ஆஃபீஸராக இருக்கார், அது சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னொன்னே ஸ்டீபன் சிலை தலையிட்டு அவர் பீஸ்ஃபுல்லாக அவர் ரிட்டையர் ஆக விட்டார். அதுலேயே வந்து உங்களுக்கு போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய டிஜிபிக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருந்துக்கலாம், கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கலாம். இல்லை, அது பொதுவாக போலீஸ் வட்டாரத்தில் ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டுமே அரசருடைய நிர்வாகத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுச்சுல, சரியா இல்லையோ? ஏன்னா ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நாளே அதுதான் சொல்கிறேன் அப்படிங்கிற. அது வந்து அது வந்து அவங்க பண்ணினது ரூல் படி தான் பண்ணினாங்க. பட் இதில் வந்து ஒரு போலீஸ்க்கு என்னென்னா, போலீஸ் ஃபோர்ஸுக்கு என்ன அவங்க கருதுறாங்கன்னா, என்ன ஒரு நல்ல ஆஃபீஸர் அவரை போய் இப்படி மன உளைச்சலுக்கு ஏற்படுறபடி நீங்கள் கடைசி நாளில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி முதல்வர் என்ன பண்ணார், அவரை பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆக விட்டார். அது டிஸ்கிரிப்ஷன் தான். அதில் வந்து இன்னும் நீங்கள் அந்த அந்த ஆஃபீஸரை கேட்டிங்கன்னா இன்னும் அவருக்கு பல விஷயங்கள் செட்டில் ஆகாத தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிருக்கார், இன்னும் அது கேஸ் ஓடிங் தான் இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு கேஸ் முடியலன்றாங்க, முடியாது. அது என்கவுண்டர் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறதுல போலீஸ்க்கு பல சங்கடங்கள் இருக்குது. அப்போது அமுதாவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடு அவங்களுக்கு ரேப்போ சரியில்லைன்றதான் அடிப்படையான விஷயம். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது இருக்கு இல்லையா, இதில் வந்து நேரடியாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து மாற்றி ஆகணுன்ற விஷயத்தில் ஸ்டாலின் வந்துட்டார். போலீஸ் அதிகாரிகளை மாற்றி பிரயோஜனம் இல்லை, டிஜிபி நீங்கள் மாற்ற முடியாது, ஏன்னா 2 வருஷம் ஃபிக்ஸட் பீரியடில் இருக்கார்.
அது அந்த அந்த பிரகாஷ் சிங் கேஸில் வந்து எந்த டிஜிபி போட்டாலும் 2 வருஷம் நீங்கள் மாற்ற முடியாது. அவர் 2 வருஷம் முடிச்சுட்டு தான் அவர் போவார் ஆக்சுவலாக. அதனால் டிஜிபியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேறு இடத்துல அது ஹோம் செக்ரட்டரி தான். ஸோ அரசாங்கத்துக்கு மேலே வர கெட்ட பேரெல்லாம் வந்து துடைக்கணும்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிறத காமிக்கணும் இல்லையா, அதுக்காக ஹோம் செக்ரட்டரி மேலே கை வச்சுட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அதர்வைஸ் ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் அண்ட் கரேஜியஸ் ஆஃபீஸர், அதில் சந்தேகம் கிடையாது. அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து ஐபிஎஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கலாம் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட. அது கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஒரு இதாக கார்டியலாக இல்லைங்க, ரொம்ப ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸோட நியாயமான அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் புரிஞ்சிக்காமல் பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க சில அதிகாரிகள். அதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கத்துக்கு வந்திருக்கிற கெட்ட பேரை போக்குறதுக்கான இன்னொரு முயற்சியாக ஸ்டாலின் எடுத்திருக்கிற விஷயந்தான் அமுதா டிரான்ஸ்ஃபர். அத்தோட மற்ற செயலாளர்களையும் மாற்றிருக்காங்க, முக்கியமாக பல்வேறு துறை செயலாளர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் கான்சிக்வன்சியெல்லாம் இதை ஒட்டி தான் அதெல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தீரஜ் குமார் வந்திருக்காரு, அவர் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக இருந்தார், அந்த இடத்துக்கு ஒரு ஆளை போடணும். அப்புறம் குமரா கார்பரேஷனில் வந்து ராதாகிருஷ்ணனுடைய பணி சரியில்லை, 2வது தடவை இங்கே வந்து போகிறாரு. அது இங்கே கார்பரேஷனை பொறுத்த மட்டும் அங்கே ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றலாம் நினச்சிருக்காங்க. கார்பரேஷனில் வந்து அவருக்கே சலிப்பாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரே ஆஃபீஸில் பல வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க, ஒரு ருட்டீனாக ஆகிடுவீங்க, ஒரு சேலஞ்சிங்காக அதை எடுத்துக்க மாட்டிங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ராபப்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷனராக 2வது தடவை வந்திருக்காரு, அவருக்கே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் இயல்பாகவே வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. அது வந்து எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே அப்படி தாங்க. ரொம்ப வருஷம் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் வச்சுக்கோங்களேன், யூ வில் டெவலப் ஒரு அசிரிந்திரியா, ஒரு அலட்சியம் ஆகும், அது டெவலப் ஆகிடும் உங்களுக்கு தான். ஒரு எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் தானே, இல்லை அவர் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா அவர் அதை பண்ணுவார். பட் ஒரே இடத்துல போட்டு திருப்பி அதே ருட்டீனாக போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சலிப்பு தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்னு ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். ரொம்ப வந்து அது மாதிரிலாம் இருந்தால் வந்து என்னாங்கன்னா நமக்கே சலிச்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு ஃபேட்டிக் கியூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த ஃபேட்டிக் கியூவில் அவர் மாட்டின்ட்டார் நினைக்கிறேன். அதனால் அவர் தூக்கி மறுபடியும் ஃபுட்டில் அவர் ஏற்கனவே இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தார், ஒரு தடவை இருந்தார் ஞாபகம், மறுபடியும் அங்கேயே போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது ஆக்சுவலாக அங்கே ஏற்கனவே இருந்தவரை மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான ஜாபை கொடுத்தா அவர் செய்யறதுக்கான முழு தகுதி படைத்தவர், ஸ்கில் படைத்தவர். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபர் தான். இந்த இந்த அமுதாவை கை வச்சதுனால ஒரு கான்சிக்வன்சியலாக ராதாகிருஷ்ணனையும் அமுதாவையும் கை வச்சதுனால தொடர்ச்சியாக பல டிரான்ஸ்ஃபர்ஸ் போட வேண்டிய கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுனால தான் இந்த ஸ்கூல் செக்ரட்டரி ஆகட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் முக்கியமாக இந்த மாற்றங்கள் மட்டுமே ஒரு சீரான நிர்வாகத்தை கொடுத்து நினைக்கிறீங்களா? முக்கியமாக இப்போ நீங்கள் மதுரையில் நடந்த கொலை சம்பவத்தை சொல்கிறீங்க, சென்னையில் நடந்த கொலை ஆம்ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டவர் விசாரணை கைதி என்கவுண்டர் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் மறுபடியும் பல்வேறு இடங்கள் நடைபெறுகின்ற கொலை சம்பவங்கள், இதெல்லாம் அரசு அதிகாரம் முக்கியமாக காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் இல்லையோங்கிற ஒரு எண்ணத்தை தானே கொடுக்குது. இல்லை, அதாவது எல்லா கொலைகளுக்குமே நீங்கள் காவல்துறை தான் காரணம், அவங்க வந்து சரியாக மானிட்டர் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்கிறேன், ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர், இன்றைக்கி நாம் தமிழரோட நிர்வாகி ஒருத்தர் தான் இருக்கார். அவர் என்ன காரணத்தினால கொலை செய்யப்பட்டார்னு இனிமேல் பிடிபட்டவன் சொன்னால் உண்டு, இல்லை போலீஸ் சொன்னால் உண்டு. அவருக்கு ஏதோ அவர் மேலே குற்ற வழக்குகள்லாம் இருந்தது, அவர் இல்லை 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் திருந்தி வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்ன உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நடக்கிற பல கொலைகள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நிர்வாகத்தோட தொடர்புபடுத்தி பேசுகிறது எந்த அளவுக்கு கரெக்டும் தெரில. அது வந்து அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் எதிர்கட்சிகளாக இருந்தால் சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க இவ்வளோ இந்த ஆட்சியில் 131 கொலைகள் நடந்திருக்கு தான் சீமான் பேசுகிறார் ஆக்சுவலாக. அந்த 131 கொலைகள் எப்படி நடந்தது, அது அவங்க இது கள்ளக்காதல் தகராறாக இருக்கலாம், இல்லை பணத்தை மாற்றின ஒரு வெட்டி போட்டிருக்கலாம், எவ்வளவோ ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், அண்ணன் தம்பி சொத்து தகராறாக இருக்கலாம், எவ்வளவோ ஓடின்னு இருக்குது. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மாதிரி விஷயத்தில் நம்ம போலீஸை குறை சொல்கிறோம், அது தொடர்ந்து நடந்த என்கவுண்டரில் போலீஸை குறை சொல்கிறோம். அதனால் ஒட்டுமொத்தமாக வந்து போலீஸை குறை சொல்கிறதுலையும் அதில் ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களுக்கே பார்த்திங்கன்னா அது அரசியல் கொலை கிடையாது, அது அரசியல் கொலை கிடையாது, அவருக்கே 2 பக்கம் இருக்குது. அது இன்னொரு பக்கத்தில் அவருடைய இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நல்ல பக்கம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் விமர்சிக்கத்தக்க பக்கமாக இருக்குது, அந்த பக்கத்தில் நடந்த ஒரு கொலையாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அரசியல் கொலைன்னு சொல்ல முடியாது. அவர் பெரிய அரசியல் தலைவரும் கிடையாது, அந்த கட்சியும் இங்கே பெருசாக இங்கே இல்லை ஆக்சுவலாக. இப்போது வந்து நாதாக்காவுடைய ஒரு மிடில் லெவல் நிர்வாகின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் அவருக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நமக்கு தெரியாது. ஸோ பல கொலைகள் நடக்குது, நடக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கா? சிபிஐக்கு கொடு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். சிபிஐக்கு எப்படி இங்கே கொடுக்க முடியும் நான் கேட்குறேன்.
திருமாவளவனே சொல்லலை, சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லலை. ஆருத்ரா விஷயம் இங்கே அடிபட்டு இருக்கும்போது எப்படி சிபிஐக்கு கொடுக்க முடியும்? ஆருத்ரால பல பாஜக ஆட்கள் தொடர்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஹரீஷ், ஆர்கே சுரேஷ்னு ஆருத்ராவோட முக்கியமான ஆள் இவர் ராஜசேகரன் வந்து துபாயில் இருக்கார். அவர் அங்கேருந்து இங்கே கொண்டுற முடியல, கொண்டுறதுக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு தேவை, அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஆருத்ரா விஷயங்கள் இதில் அடிபட்டுருக்கு, அதை டீப்பாக நீங்கள் தோண்டி விசாரிக்கணும் அப்படின்னா சிபிஐகிட்ட கொடுத்தா சிபிஐ எப்படி அதை விசாரிப்பான்? பாஜகவில் தொடர்பு இருந்தால் அதனால் சிபிசிஐடியே போகணுன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இந்த சிபிசிஐடி விசாரணையே பாட்டம் ஆஃப் தி கேஸில் போய் அருண் வந்து ஒரு திறமை மிக்க அதிகாரியாக இருக்கார், அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் நிறுத்தணுன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்களுக்கு உரிமைக்காக திருப்பிரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.